ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ். இன்னைக்கு நம்ம வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு முன்னணி தமிழ் நாளிதழில் வந்த ஒரு சூப்பரான அறிவிப்பு. யாருக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் வெறும்னா டென்த்து மட்டும் பாஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை டென்த்து ஃபெயில் ஆகிருக்கீங்க, டுவெல்த்து படிச்சிருக்கீங்க, இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு டிகிரி இல்லைனா பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாருக்குமே இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறலாம். மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு உதவித்தொகை மாதிரி ஒரு பணமும் தராங்க. உதவித்தொகைன்னு சொல்லிட முடியாது, ஊக்கத்தொகை. உங்கள்கிட்ட ஒரு வங்கி கணக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா, தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க நிச்சயமாக இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை செய்யலாம். ஓகே, இன்னைக்கு தினத்தந்தி தமிழ் நியூஸ் பேப்பரில் இது தொடர்பான ஆர்டிக்கல் வந்திருக்கு. உதவித்தொகை பெறுவது எப்படி, தமிழ்நாடு அரசோட இந்த ஒரு உதவித்தொகையை நீங்கள் எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வழிமுறைகள், அதாவது யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா, 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த உதவித்தொகையை உங்கள் வங்கி கணக்கே தமிழ்நாடு அரசிலிருந்து செலுத்துவாங்க. ஓகே, தமிழ்நாடு அரசோட அஃபிஷியல் வெப்சைட் tnvelaivaippu.gov.in/download அப்படிங்கிற இந்த ஒரு தளத்தில் பார்த்தீங்கன்னா, படிவங்கள் பதிவிறக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள், வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை படிவம் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு PDF டவுன்லோட் ஆகும். ஓகே, இந்த உதவித்தொகை திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெறலாம், என்னென்ன தகுதி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். விருப்பமும் தகுதி உள்ளவங்க இந்த விண்ணப்ப படிவம், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே உங்களுக்கு விண்ணப்ப படிவம் இருக்குது, இதை நீங்கள் பூர்த்தி பண்ணி உங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல, அங்கே போயிட்டு இது தொடர்பான தகவல் கேட்டு நீங்கள் உங்களோட விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை டச் பண்ணால் நம்மளோட ஜாப் ஸ்டோரி தமிழா வெப்சைட்குள்ளே போகும். அந்த பேஜை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அந்த பேஜ் எண்டில் வந்து உங்களுக்கு லிங்க்ஸ் இருக்கும், அதை மூலயமா டச் பண்ணி இந்த ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க கைப்பட தாராளமாக இதை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். பூர்த்தி பண்ணி எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்மை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல ஒட்டிடுவீங்க. ஒட்டினக்கப்புறம் மேலே இது மாதிரி உங்களோட சைனை போடணும், பாதி ஃபோட்டோலையும் பாதி பேப்பர்லையும் வர மாதிரி உங்களோட சைனை நீங்கள் வந்து கையப்பமிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் பேராக இருக்கட்டும், அப்பா பேர், பிறந்த தேதி, முகவரி, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சேவிங் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும், அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதையுமே அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அதோடய டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுக்கணும். வங்கி கணக்கு என்ன இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் கோடு, இது எல்லாமே கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ரிலீஜியனில் நீங்கள் வரீங்க, அந்த மாதிரி தகவல் எல்லாமே நீங்கள் கொடுக்கணுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து சில சான்றிதழ்களோட நகல்களையும் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். யார்கிட்ட போய் இது தொடர்பான தகவல் எல்லாமே கேட்கலாம், யார்கிட்ட இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இது தொடர்பான தகவல் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி என்னென்ன ஆவணங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டு நீங்கள் தாராளமாக சமர்ப்பிக்கலாம். ஓகே, யார் யாருக்கு எவ்வளோ உதவித்தொகை தராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு வரையும் தான் படிச்சிருக்கீங்க, 10ஆம் வகுப்பு ஃபெயில் அப்படின்னா உங்களுக்கு மாதம் 200 ரூபா உங்கள் அக்கௌண்ட்க்கு அவங்க வந்து போட்டுடுவாங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு பாஸ் அப்படின்னா மாதம் 300 ரூபா, +2 அப்படி இல்லைனா அதற்கு இணையான டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா 400 ரூபா, பட்டதாரிகள் மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு 600 ரூபா, ஓகேவா? ஸோ இதிலையுமே சில குறிப்பிட்ட தகுதிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, இந்த உதவித்தொகை பெறுறதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ 10th pass அப்படி இல்லைனா 10th fail, 12th pass, டிப்ளமோ எல்லோரும் அப்ளை பண்ணலாம், டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிகிரியிலையுமே சில படிப்புகளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்க்கு கிடையாது. உதாரணத்துக்கு பொறியியல், அதாவது இன்ஜினியரிங்கு, மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம், இந்த மாதிரி பட்டப்படிப்புகளுக்கு இது கிடையாது. இந்த ஸ்கீம் வந்து அந்த படித்தவங்களுக்கு பொருந்தாது இந்த டிகிரிக்கெல்லாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ பதிவு செய்து காத்திருப்பு காலம், அதாவது இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணி 5 வருஷம் குறையாமல் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கணும், அப்படி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை வழங்குறாங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 72,000 மேலே இருக்கக்கூடாது. 40 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பின்னர் அப்படின்னா 45 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதை பெறுறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே முழுவதுமாக உங்களோட பள்ளியவோ இல்லை கல்லூரியோ நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் குறைஞ்சது 15 வருஷம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைஞ்சது 5 வருஷம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி 5 வருஷம் நீங்கள் எந்த ஒரு வேலைக்குமே போகாமல் இருக்கீங்க, சுய தொழிலும் பண்ணாமல் இருக்கீங்க, அதாவது எந்த ஒரு ரீதியாகவும் உங்களுக்கு வருமானம் வரல அப்படின்னா மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட காலேஜ் டிகிரியை நீங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அன்றாடம் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பயிலும் மாணவ மாணவியர்களாகவும் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இன்கேஸ் வந்து இந்த உதவித்தொகை நீங்கள் பெறுறீங்க, நீங்கள் அந்த காலத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை அரசு துறையிலையோ தனியார் துறையிலோ ஒரு வேலை கிடைக்கிது அப்படின்னா உடனடியாக இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் வெளியாகிடணும், ரத்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு உதவித்தொகை திட்டத்தில் நீங்கள் வந்து வருட வருடம் இதை வந்து ரினியூவலும் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த திட்டத்தை பற்றின பொதுவான தகவல் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த திட்டம் வந்து ஒரு சூப்பரான திட்டம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, இதை பயன்படுத்திக்கிறதும் படுத்தாததும் உங்களோட விருப்பம். ஏன் அப்படின்னா ரொம்ப குறைவான தொகை தான் கொடுக்குறாங்க, மாதம் இப்படின்னா வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் வரும். இதை வச்சு உண்மையிலே ஏதாவது கஷ்டப்படுற மாணவர்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறது இந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.